வரும். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். விஜய் டிவியில் பிக் பாஸ் சீசன் 7 வர அக்டோபர் மாதம் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ எல்லாரும் இந்த ஒரு ஷோவை பார்க்குறதுக்கு தான் ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அடுத்ததான் என்ன அப்படின்னா கண்டஸ்டன்ட் லிஸ்ட். சரி, ஃபஸ்ட்டு யாரோட பேர் இருக்குது அப்படின்னா ஆக்டர் மன்சூர் அலிகான். ஸோ வந்து ரொம்பவே ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக பேசுகிற ஒரு ஆக்டர் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இவர் வந்து பிக் பாஸ் சீசன் 7 கண்டிப்பாக இந்த தடவை கலந்துக்குவார் அப்படின்னு சொல்லி இவரோட பேருமே கண்டஸ்டன்ட் லிஸ்ட்டில் இருக்குது. யாருக்கெல்லாம் மன்சூர் அலிகானோட பேச்சு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத சொல்லுங்கள். அடுத்ததாக குக் வித் கோமாளி மூலமாக ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் சிவாங்கி. ஸோ வந்து இவங்களோட கியூட்டான பேஜில் எல்லாருமே கட்டி போட்டுருவாங்க. ஸோ இன்னசென்ட் ஸ்மைல் இருக்கும் எப்போவுமே. ஸோ இவங்க வந்து ஒன் ஆஃப் த கண்டஸ்டண்ட்டாக இந்த தடவை பிக் பாஸ் சீசன் 7 கலந்துக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வந்திருக்கு. அடுத்ததாக விஜய் டிவியில் சூப்பரான ஆங்கர் டிடி. ஸோ அப்படி தான் சொல்லணும், ஏன்னா அந்தளவுக்கு ரொம்ப அழகாக பேசுவாங்க டிடி. இவங்க இந்த பிக் பாஸ் சீசன் 7 கலந்துக்க போகிறாங்க. சீசன் 6 நம்ம இவங்களை எதிர்பார்த்தோம், ஆனால் இந்த சீசனில் தான் கலந்துக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி இவங்களோட பேருமே கண்டஸ்டன்ட் லிஸ்ட்டில் இருக்குது. அடுத்ததாக ஆக்டர் அப்பாஸ். ஆக்டர் அப்பாஸை வந்து ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் கொஞ்ச நாளாக காணும் அப்படின்னு தான் சொல்லணும், எந்த ஒரு படத்துலையுமே நடிக்கல. இப்போ இந்த பிக் பாஸ் சீசன் 7 அவர் கலந்துக்க போகிறாராம். ஸோ மேபி இந்த ஒரு பிளாட்ஃபார்ம், இந்த ஒரு பிக் பாஸ் சீசன் 7 வந்து ஒரு நல்ல பிளாட்ஃபார்மாக அவருக்கு அமைச்சு கொடுக்கும் அப்படியே வந்து நம்பலாம். ஸோ ஆக்டர் அப்பாஸை வந்து யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்ததான் ரவீனா தாகா. இவங்களை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், மௌனராகம் சீரியல் மூலமாக நிறைய பேரை கொள்ளையடித்தவங்க அப்படின்னே சொல்லலாம். சத்யா அந்த கேரக்டரில் ரொம்ப சூப்பராக நடிச்சிருப்பாங்க. ராட்சசன் படத்து மூலமாக தான் இன்ட்ரடியூஸ் ஆனாங்க. ஸோ ரவீனா தாகாவை யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறது சொல்லுங்கள். ஸோ இவங்க பேரெல்லாம் தான் இப்போ கண்டஸ்டன்ட் லிஸ்ட்டில் இருக்குது. இவங்களை யார் வந்து உங்களோட ஃபேவரட்டான கண்டஸ்டன்ட் அப்படிங்கிறத மறக்க